வணக்கம் க்ரூட் ஆயில் இது பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட் ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா செவன் டென் ஆகுது இன்றைக்கி மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் ஃபினான்ஷியல் இயருடைய கடைசி நாள் ஸோ நாளைக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இயர் வருது இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது அதாவது செல் கால் வந்தபடி மார்க்கெட் டார்கெட் ரீச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செல் கால்லேருந்து அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பை ஆள் காண்டி எக்ஸ்பெர்ட் பண்ணி வெயிட் இருக்கோம் ஸோ அந்த பைக்காலும் வந்துருச்சு இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பைக்கால் ஜென்ரேட் பண்ணியிருக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டியில் பைக்கால் வந்திருக்கு டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டென் காட்டுது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஸோ ஃபிஃப்டி டூ எடுத்துக்கலாம் செகண்ட் டார்கெட் சிக்ஸ்டி டூ ஸ்டாப்லாஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி ஓகேங்களா டுவெண்ட்டி எயிட் நைன்ட்டி காட்டுது நம்ம டுவெண்ட்டி நைன் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பை கால் ஜென்ரேட்டாக ஆகிருக்கு ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டியில் ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால்லாம் என்னென்னு பார்த்துடலாம் தடவை ப்ரீவியஸ் பார்த்திங்கன்னா செல் கால் வந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் ஒரு சிக்ஸ் டென் கிட்டக்க ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபோரில் வந்துச்சு அது பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு செகண்ட் ஆர்ட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ரீச் ஆகிருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பைக் கால் அது பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு அப்புறமா வந்துச்சு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி செவனில் ஸோ இது ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன் ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் வந்துச்சு வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சி ஸோ ஸ்டாப்லாஸ் ஒரு ரெண்டு பாயிண்ட் பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு போயிடுச்சு ஸோ நமக்கு இதில் டார்கெட் ரீச் ஆகி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு குரூட் ஆயில் ஸோ இப்படி தான் ப்ரீவியஸ் பை கால் செல் கால் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு ஸோ இதுக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் கூட காட்டுறோம் இந்த கால் ஆக்சுவலி ரொம்ப பெரிய கால் ஏன்னா இது ஆக்சுவலி ஆஃப்டர்நூனே ஒன் ஓ கிளாக்கே ஆக்சுவலி வந்துச்சு கால் ஃபோர் ஃபோர் எயிட்டி த்ரீ ரேஞ்சில் ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறந்தான் மார்க்கெட் ஒரு ஸ்லோவான மார்க்கெட்டே ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு அப்புறம் ஸ்பீடப் ஆகி ரெக்கவரி கொடுத்துச்சு அதில் தான் பைக் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஸ்லோவாகவே இருந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா மார்க்கெட் ஏரி டார்கெட் ரீச் பண்ணிச்சு அதுக்கடுத்து செல் கால் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பைக் கால் வந்திருக்கு ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டியில் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருக்குது மார்க்கெட் ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து இருக்கு ஸோ நம்ம இதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்தளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு விஷயம் பார்த்துருந்திங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கும் என்னென்னா கேண்டில்ஸ்னுடைய கலர்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா கேண்டில்னுடைய கலர் வந்து உங்களுக்கு இப்போ பை கால் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும் அதே இப்போ செல் கால் செல்லிங் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும் ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போதே கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும் இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு விஷ்வலாக நீங்கள் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி கால்ஸும் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சார்ட்டை நாங்கள் டிசைனே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் இப்போ மார்க்கெட் வந்து ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதனுடைய மூவமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே இப்போ பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும் அந்த ஓப்பன் ப்ரைஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டின்னு பை கால் வந்துடும் அடுத்து டார்கெட் ஒன் என்ன டூ என்னன்னு வந்துடும் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படியே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது வந்துடும் இது பையிங்னாலும் சரி செல்னாலும் சரி ரெண்டுக்குமே இதே மாதிரியே உங்களுக்கு கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்படியே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக யார் வேணாலும் ட்ரேடிங்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களால் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேரை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஒன் வந்துருச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் ஆக்சுவலி நமக்கு பைக்கால் வந்தது ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் வரைக்கும் டவுன் வந்துட்டு ட்ரேடிங் தேர்ட்டி வந்துருச்சு இன்னும் ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது ஸ்டாப்லாஸ்க்கு ஸ்டாப்லாஸ் டச் ஆகுதா இல்லை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் வந்துட்டு அந்த ரேஞ்சில் அதை பிரேக் அவுட் பண்ணலை ஓகே நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் தேர்ட்டியில் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது குரூடாயிலில் அதனால தான் நமக்கு டுவெண்ட்டி எயிட் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் வந்திருக்கும் போல் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் டவுன் வந்துட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ரிவர்சல் ஆகுது இப்போ ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டியை அந்த பையிங் ரேஞ்ச் வந்துச்சுல்ல நமக்கு கால் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கனா போயிடுச்சு நமக்கு கால் வந்தது செவன் லெவனுக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டீன் ஆகுது ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி ரேஞ்ச் ட்ரேடிங் போகுது ஐ திங்க் இப்போ நல்ல பூஸ்ட் ஆகி ஏறுறனால மேபி இப்போ ஃபஸ்ட் ஹேண்டினுடைய ஹையை பிரேக் அவுட் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறோம் அப்படி ஹையை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மேபி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஏறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோ மூவிங் தான் அப்போ அந்த ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் ஃபைவ் ஃபிஃப்டின் நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணோம்ல ஃபைவ் ஃபிஃப்டின் வரைக்குமே ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு தான் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகி டக்கு டக்குன்னு இப்போ கொஞ்சம் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதில் தான் நமக்கு கால்ஸ் வந்து டக் டக்குன்னு வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து மூவ் பண்ணியிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பையிங் பாயிண்ட்டுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே கொஞ்சம் போய்கிட்டிருக்கு ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி டூ ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டு இருக்கு நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டென் ஃபிஃப்டி டூ போகுதா அதாவது ஃபஸ்ட் ஆர்ட்டாக ப்ரேக் அவுட் பண்ணுதான்ட்டு நம்ம அதில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் எப்படி வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது அது எப்படி வந்து லைவ் மார்க்கெட்டில் இருக்கும் அடுத்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையும் இந்த ஒத்த வீடியோவில் ஒன் சிங்கிள் வீடியோவில் நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ அது மூலிமா நீங்களே ஒரு ஐடியா வந்து இப்போ நீங்கள் கிடச்சிருக்கோம் இது என்ன மாதிரி மூவ் பண்ணுது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த வீடியோவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து லைவ் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஏன்னா லைவ் மார்க்கெட்டுனில் உங்களுக்கு என்ன நடஞ்சுன்னு காட்டிட்டோம் அதே மாதிரி ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சுனோ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் இது எப்படிலாம் வந்து மூவ் பண்ணுது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் அந்த பையிங் ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபிஃப்டி டூ தான் நம்மளுடைய டார்கெட் எம் பண்ணுறோம் ஃபிஃப்டி ஒன்னாக தாண்டினாலே நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆகும் ஸோ பார்க்கலாம் இது எப்படி மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இது நாங்கள் டிசைனே வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இது பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலர் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்னு டெய்லி நீங்கள் ஜஸ்ட்டு கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் இந்த கால்ஸ் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் கொஞ்சம் இந்த பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது மேபி அகைன் ஒரு பூஸ்ட் கிடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஏறும் போல் இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குது ஃபோர் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இப்போ டவுன் வந்துட்டு மார்க்கெட் ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது ஐ திங்க் க்ரூட் ஆயிலுடைய மூவ்மெண்ட்னுடைய ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ வாலட்டைல் கொஞ்சம் சடனாக சர்ஜ் ஆகுது மேபி கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் யாரும் பெரிய ட்ரேடர்ஸ் பெரிய லெவலில் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் வால்யூம் சடனாக இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி மூமெண்ட் வந்து டக் டக்குன்னு வந்து கொடுக்கும் பார்க்கலாம் எதுவும் ஹியூஜ் வால்யூம் நடக்குது போல் நமக்கு ஃபேவரபுளாக இந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு அந்த ஹியூஜ் வால்யூம் நம்ம சேர்த்து திரும்பிச்சு அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டை ரொம்ப ஈஸியாகவே வந்து அச்சீவ் பண்ணிடும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஆகிடுச்சு கால் ஜென்ரேட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டென் மினிட்ஸ் கிட்டக்க ஆயிடுச்சின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டக்க போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து ரிட்டன் வந்திருக்கு ஸோ அது அவுட் ஆகுதா டார்கெட் அவுட் ஆகுதா இல்லாட்டினா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சை பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஃபார்ட்டி செவன் வரைக்கும் இப்போ மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டென் தான் ஃபஸ்ட் டார்கட் இப்போ ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி வந்துருச்சு ஸோ ஜஸ்ட் ஒரு ஒரு பாயிண்ட் அவையில் டார்கெட் இப்போ வெயிட் பண்ணுறோம் ஸோ டார்கெட் ரீச் ஆகுதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நமக்கு ஒரு பாயிண்டில் ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு வந்துச்சோ அந்த மாதிரி இப்போ ஒரு பாயிண்ட்டில் டார்கெட் கிட்டக்க வரைக்கும் போயிட்டு நின்றுட்டுருக்கு ஸோ டார்கெட்டை ஏச்சா அட்லீஸ்ட் பிரேக் அவுட் பண்ணதான்னு பார்க்கலாம் இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் நல்ல வால்யூம் இருக்குது நான் சொன்னேன்ல ஸோ வால்யூம் வந்து கொஞ்சம் சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ட்டு அதனால தான் நமக்கு ஹெவி வாலட் ஆயில் இருக்குது இந்த வால்யூம் நமக்கு ஃபேவரபுளாக இருந்தால் அந்த டென் பாயிண்ட்ஸுன்றதெல்லாம் க்ரூட் ஆயிலுக்கு ஆக்சுவலி ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் ஏன்னா அந்த ஒரு கேண்டில் பாருங்கள் இப்போ ஏறி இருக்க இந்த கேண்டிலுக்கு முன்னே கேண்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஒரு சிங்கிள் கேண்டில் ரைஸ் ஆகிருக்கு பட் நமக்கு இன்னும் டார்கெட் ஒரு பாயிண்ட் அவையில இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டென்னை பிரேக் அவுட் பண்ணி ஃபிஃப்டி டூ போகுதா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பனிங்லேருந்தே ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான் ஸ்லோவாக மூவ் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு நமக்கு ஆக்சுவலி ஆப்போசிட்டாக தான் ட்ரெண்ட் போய் சொல்லாச்சு இப்போ நமக்கு டார்கெட்டே பிரேக் அவுட் பண்ணி ஃபிஃப்டி டூ போயிடுச்சு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆகிடுச்சு இப்படி தான் உங்களுக்கு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆகி மார்க்கெட்டில் கேண்டில் ஸ்டிக்ஸ் மூவ் பண்ணி இந்த மாதிரி தான் உங்களுக்கு டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணும் அப்படியே லைவ் மார்க்கெட்டில் எப்படி சாதாரண நார்மல் கேண்டில்ஸ் மூவ் பண்ணுதோ அதே மாதிரியே தான் இதுவும் வந்து மூவ் பண்ணும் லைவான இது தான் கேண்டில்ஸ் வந்து ஸோ நார்மல் கேண்டில் என்னென்னா உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீனில் இருக்கும் இது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டு பையனா அது க்ரீன் கலர்லேயே இருக்கும் அதே இப்போ செல்லுன்னு பாருங்கள் அது உங்களுக்கு ரெட் கலர்லேயே இருக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ஏன்னா அது பார்த்தோன்னே நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது அப்படியே உங்களுக்கு பையனா அது என்ன பாயிண்ட்டு அப்படின்னு அது கால்ஸோடு வருது பாருங்க ஸோ அங்கேருந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் நாம் இப்போ பைக் கால் பார்த்தோம்ல இது ஆக்சுவலி அதுக்கு ப்ரீவியஸ் கால் செல் கால் அதுவும் உங்களுக்கு செல் காலும் எப்படி லைவில் ஓப்பன் ஆகும் அப்படின்றத காட்டிடுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் பைக்கால் ஏன்னா பார்த்துட்டிங்க லைவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்ன்ட்டு அந்த ப்ரீவியஸ் காலான செல் காலையும் உங்களுக்கு நாங்கள் காட்டிடுறோம் ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸாக கால் ட்ரேடிங் போய்கிட்டிருக்கு இந்த ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி இப்போ டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் ஃபைவ் ஆகிருக்கு இப்போ இந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் காலாக வந்து சேஞ்ச் ஆகிற நேரம் ஸோ அது எப்படி சேஞ்ச் ஆகுது லைவ் மார்க்கெட்லன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும் ஓகே இது இப்படி தான் நடக்குதுன்ட்டு ஸோ இந்த பைக்கால் பாருங்கள் நல்லா ஏறிட்டு இறங்கும் போது நல்லா பிரேக் அவுட்லாம் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால் வந்து ஜென்ரேட்டே ஆகுது அது வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு இன்னும் கால் கொடுக்கல இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செல் கால் வந்திருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் வந்து வரும் செல் கால் வரும்போதே பாருங்கள் டார்கெட்ஸ் என்னென்ன ஸ்டாப்லாஸ் என்ன ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தான் உங்களுக்கு செல் செல்லிங் பாயிண்ட்டு டொண்ட்டி டூ ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவன் வந்து செகண்ட் டார்கெட் ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஸ்டாப்லாஸ் அப்படியே உங்களுக்கு கால் கம்ப்ளீட்டாக வரும் ஓப்பன் ஆகும்போதே பாருங்கள் ரெட் கலரில் தான் ஓப்பன் ஆகுது இப்படி தான் உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு கால் நன்ட்டு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ அப்படியே நம்ம எப்படி இப்போ பை கால் பார்த்தோமோ அது எப்படி உங்களுக்கு தொடர்ந்து க்ரீன் கலர் கேண்டில்ஸாக வந்துச்சோ அதே மாதிரி இப்போ காலும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக மாறுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் தான் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இந்த செல் கால் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணலை சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபோரில் செல் கால் வந்தது டுவெண்ட்டி ஃபோர் கிட்டக்க இப்போ ட்ரேட் ஆகுது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்னு நமக்கு டார்கெட் ஃபஸ்ட் டார்கட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ அது லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு காட்டிடலாம் எப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்ட்டு இப்போ காட்டுறோம் இப்போ டுவெண்ட்டி த்ரீ வந்துருச்சு ஃபோர் ஃபோர் டூ த்ரீ ஸோ ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட வந்துருச்சு ஜஸ்ட் இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் டவுன் வந்துச்சு இந்த வந்துருச்சு ஓகே ஸோ இப்படி தான் உங்களுக்கு செல் காலும் வந்து ஓப்பன் ஆகிட்டு டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணும் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் கால்ஸ் காட்டிட்டோம் இருந்தாலும் லைவாகவும் ஒருடவை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை லைவ்லேயும் இந்த செல் கால் எப்படி வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்றத காட்டிடலாம் அப்படின்ட்டு காட்டணும் ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சதா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் கால்ஸை உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் ரொம்பவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு ப்ரீவியஸ் கால் நம்ம காட்டினோவில் பை கால் ஸோ அது பாருங்கள் ஃபோர் தேர்ட்டிக்கிட்டக்க வந்திருக்கு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி செவனில் அந்த பையிங் ரேஞ்ச் இது நம்ம அப்போ காட்டினதே தான் ஃபைவ் ஃபிஃப்டின் வரைக்கும் ஆக்சுவலி அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வந்துச்சு ஒரு ஏழு பாயிண்ட்டு கீழே வந்துச்சு பட் ஆனால் அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி டார்கெட் அச்சீவ் பண்ணிருச்சு ஸ்டாப் லாஸ் ட்ரிக்கர் முன்னாடியே அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் நம்ம சொன்னோம்ல ஒன் ஓ கிளாக் வந்துச்சுன்னு ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வரும் என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம் என்ன பாயிண்டில் பை பண்ணலாம் டார்கெட்ஸ் என்னென்ன ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டான கால் உங்களுக்கு கிடைக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை உங்கள் கம்ப்யூட்டரில் டெய்லி நீங்களே பார்த்துக்கிறதுக்கு இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தேங்க் யூ